ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் எடுக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான நேம் தான் சுகர் பீட்ஸ் ஆரி லேர்னிங் பாயிண்ட் ஸோ என்னோட காண்டக்ட் நேம் வித் நம்பரோடு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இந்த கிளாஸில் நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறேன் என்னென்னலாம் டீச் பண்ண போகிறோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு மீட்டர் கிளாத் இது காடா துணின்னு சொல்லுவாங்க இதில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எம்ப்ராய்டரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி விளாது அதுக்காக கிளாத் ப்ரொவைட் பண்ணுறோம் ஜரி த்ரெட் ஏ ஒன் மம்தா பிராண்ட் அப்புறம் டபுள் பெல் சில்க் த்ரெட் ஒரு கலர் அப்புறம் ஆங்கர் த்ரெட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு புல்லியன் நாட்டெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்த உடனே சில்க் த்ரெட்டில் வந்து சிக்ஸ் பை சிக்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சிக்கு சிக்கா விழும் ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு செட் ஆங்கர் த்ரெட்டு சீக்வென்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு சீவிங் த்ரெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு நம்ம வந்து லோடிங்க்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா பைப்பிங் த்ரெட் இது இது கொடுக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு சைஸஸில் நீடுல்ஸ் நம்பர் ஃபோர்டீன் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மூணு ஒரு மார்க்கர் பென்சில் மார்க்கர் சாக் பீஸ் அதுக்கப்புறம் ஒரு உடன் ஸ்கேல் நம்ம டிசைனை வந்து இதில் கிளாத்தில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாப்பா பவுடர் ஒரு பேக்கெட் கொடுக்குறேன் அதோட ஃபேப்ரிக் க்ளூ நார்மல் துணி பிராண்டு இது வந்து பிராண்டட் தான் டூசி மஸ்டு அதனால் அது ஒரு சிசர் இது போக பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஃபுல்லாகவே சீக்வென்ஸ் தான் சுகர் பீட் ரெண்டு டைப் ஆஃப் சம்கீஸ் ஸ்டோன் செயின் சக்ரி கர்தானா ஜர்தோசி ரெண்டு விதமான ஸ்டோன்ஸ் வித் ஹோலோடு இருக்குது ஹோல் இல்லாமல் இருக்குது அப்புறம் ரெண்டு விதமான மிரர்ஸ் ரவுண்ட் ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப்பும் எடுத்திருக்கோம் அப்புறமா இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கொடுக்குறோன்னா ட்ரேஸிங் டெக்னிக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து சாப்பா பவுடர் இதை வச்சும் நம்ம கெரசினில் மிக்ஸ் பண்ணி எப்படி ட்ரேஸ் எடுக்கிறதுன்றதையும் சொல்லிக் கொடுப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கார்பன் பேப்பர் ஸோ இது வந்து ஒயிட் கார்பன் இது வந்து எல்லோ கார்பன் ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபுல் ஷீட் ஏ ஃபோர் சைஸ் ஷீட் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஏ ஃபைவ் ஷீட் ட்ரேசிங் பேப்பர் பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் ஒரு பெரிய குர்த்தாவுக்கு கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம் இந்த ஃபுல் ட்ரேசிங் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒன்று இங்கே கிளாஸ்க்கு வரும்போது நீங்கள் நீங்களாக வந்தால் போதும் எல்லா மெட்டீரியல்ஸுமே இந்த கிளாஸில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் கிளாஸஸில் என்னென்ன ஸ்டிச்சஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறோன்றதை இப்போ பார்க்கலாம் ஸோ கோர்ஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து ஸோ ஒன் மந்த்துன்றது கம்பல்சரி கிடையாது ஒரு ஒருத்தரோட கேப்பபிலிட்டி ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டா இனிஷியலாக சேர்ந்துட்டு இன்கேஸ் டூ மந்த்ஸ் ஆச்சு த்ரீ மந்த்ஸ் ஆச்சுனாலும் அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு த்ரீ ஹவர்ஸ் கிளாஸ் மண்டே டு ஃப்ரைடே ஸோ பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம் அப்புறம் நார்மல் நீடில் வச்சு போடுற ஸ்டிச்சஸ் நம்ம ஆங்கர் த்ரெட் சொன்னாலே அதை வச்சு போடுறது ஃப்ரெஞ்ச் நாட் புல்லியன் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ரிங் நாட் இதெல்லாம் அப்புறம் எல்லா விதமான சீக்வன்ஸ் ஒர்க்கு அதை எப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சில் கொண்டு போகணுன்றது அட்வான்ஸ்டு ஸ்டிச்சஸில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச்சஸ் அதாவது லோடிங்க்கு மாதிரி த்ரெட்டு இருக்கு இல்லையா நாட் ஓன்லி த்ரெட்டு லோடிங்க்கு என்னென்ன சில டைம் பார்த்தீங்கன்னா லேஸ் கூட நம்ம கொடுக்கலாம் நாடாக கூட கொடுப்பாங்க ஸோ அடியில் என்னென்ன மாதிரியான எம்போசிங்க்கு நம்ம கொடுக்கலாம் அதில் வந்து அண்ட் ஸ்டிச் மேட் ஃபில்லிங் சீக்வன்ஸ் ஒர்க் இதெல்லாம் கொடுத்துருக்கு இது போக ஃபைனலாக கட் ஒர்க் மிரர் ஒர்க் பேட்ச் ஒர்க் ஸோ அட்வான்ஸ்டாக எல்லாமே இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியே வரும்போது ஃபுல்லாக முடிச்சிட்டு கடைசியாக ட்ரேசிங் டெக்னிக்ஸு வித் சிங்க் பவுடரோடையும் ஒரு எல்லோ கார்பன் ஒயிட் கார்பன் வச்சும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் ஒரு ப்ளவுஸை மெஷர் பண்ணி ஆரி எம்ப்ராய்டரிக்கு எப்படி மெஷர் பண்ணணும் அதை எப்படி ப்ளவுஸில் மார்க் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த கிளாஸில் ஃபுல்லாக நம்ம கொடுக்க போகிறோம் விஐடி பக்கத்தில் இருக்குது ஸோ வெள்ளூரில் இருக்கிறவங்க யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கிளாஸ்க்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ